ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 34th லா பார்க்க போகிறோம். பி ராயல் இன் யுவர் ஓன் ஃபேஷன், ஆக்ட் லைக் அ கிங், டு பி ட்ரீட்டட் லைக் ஒன். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்களாம், நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி நடங்க. நீங்கள் உங்களை எப்படி கேரி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த லாவில் சொல்கிறாங்க. ரொம்ப வந்து இன்ஃபீரியராக உங்களை திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப ஹம்புளாகவும் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்ஃபீரியராகவும் ஹம்புளாகவும் இருந்தீங்கன்னா மற்றவங்களும் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. உங்களோட திங்கிங்கும் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நம்ம வின் பண்ண போகிறோம், ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் உங்களுடைய தாட்ஸில் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தாட்ஸ் வந்து ஆக்ஷனாக மாறும், உங்களோட பாடி லாங்குவேஜும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். எப்பவுமே உங்களோட பாடி லாங்குவேஜில் எப்பவுமே கான்ஃபிடென்ஸை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன உங்களை பற்றி நினைக்கிறீங்களோ, என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்பவுமே நினச்சிட்டே இருங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை பார்க்கும்போது மற்றவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இதை விட்டுட்டு நம்ம வந்து இன்ஃபீரியர் ஆகவும் இல்லை ஹம்புளாகவும் நம்மளை நினச்சிக்கும் போது என்ன ஆகும்னா மக்களும் வந்து நமக்கு குறைச்சி தான் எடை போடுவாங்க, குறைவான ஒரு ரெஸ்பெக்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களோட எண்ணம் எப்பவுமே ரொம்ப ஹையாக இருக்கணும், நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப அதிகமாக இருக்கணும், உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 34th லா. பி ராயல் இன் யுவர் ஓன் ஃபேஷன், ஆக்ட் லைக் எ கிங், டு பி ட்ரீட்டட் லைக் ஒன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.